ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். பாரதி ஸ்பேதாந்தா எலமெண்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நியர் வலசர்வாகம் சென்னை. ஃபார் புக்கிங் கால் 7826878268. உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். மூலிகை, மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. சேலம் சிவராஜ் சித்தா ஹோமியோபதி நேச்சுரோபதி யோகா மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் ஃபிக்ஸ்ட் ஃபீஸ் ஒன்லி. கான்டாக்ட் 9842721500. தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சார், திருச்சியில மகளிர் கல்லூரியில உரையாற்றினதை பார்த்துருக்கேன். எல்லாரும் படிங்க, வேலைக்கு போங்க அப்படிங்கிற ஒரு அட்வைஸை கொடுப்பீங்க. வேலைக்கு போறதுனாலதான் பல சிக்கல்கள் வருது அல்லது பிரச்சனை வருதுன்னு சொல்லுவாங்க. ஆண் ஆதிக்கம் கோலோச்சர முதலிடம் காசு. பெண்களுக்கு பொருளாதார விடுதலை ரொம்ப முக்கியம். ஒரு பூ வேணும், ஒரு பொட்டு வேணும், ஒரு பெட்டிக்கோட் வேணும்னா அது அவங்களே வாங்கிக்கணும். அதுக்கு வந்து வீட்டுக்காரர் போய் சொன்னா அவர் தீபாவளி வாங்கி தரும் சொல்ல முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண் சம்பாதித்தா பொண்டாட்டி கையில கொடுக்க மாட்டான். ஆனா பொண்டாட்டி சம்பாதிக்கிறவங்க ஆண் கையில கொடுத்தான். இது இன்னைக்கு நடக்கிற நமக்கு ரூல். அது கூடாதுன்னு நான் சொன்னேன். நான் பார்த்து 100 இடங்களை நான் பார்த்திருக்கேன். புருஷங்காரம் பூரா குடிக்க போயிட்டு இருக்கான். பொண்டாட்டிகள் தான் கடுமையா சம்பாதிச்சிருக்கேன். நான் கூட நான் தமிழ்நாட்டுல லட்சம் குடும்பம் நடந்தது. பொருளாதார விடுதலை தான் பெண் விடுதலை. ஆண் ஆதிக்கம் பேசுறதோ ஆண்களை எதிர்த்து பேசுறதோ நீ அரட்டை ரோசம் மட்டும் நான் அரட்டை அதெல்லாம் விடுதலை. சமீபத்தில் நான் ஜெயமோகன் அவர்கள் நடக்கக்கூடிய பல்வேறு குடும்ப பிரச்சனை குற்றங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் பெண் தான் குற்றவாளியா இருக்கா? இந்தியாவிலேயே பெண் கைதிகள் அதிகமா இருக்கும் தமிழகத்துல. தீபா என்னை கையை பிடிச்சிருந்தாருன்னு சொல்லி முடிஞ்சவங்களுக்கு உங்களெல்லாம் யாரும் என்கொயரியே பண்ண மாட்டாங்க. நேரம் பிடிச்சி சொல்லிட்டாங்க, அப்புறம் தான் அந்த விஷயம் பேசுவாங்க. அந்த ஒரு இடத்துல பெண்களுக்கு பயங்கரமான அட்வான்டேஜ். பெண் குழந்தையா ஆண் குழந்தையாங்கிறது XY குரோமோசோம்ல ஆண்கள்ட்ட தான் இருக்கு, பெண்கள்ட்ட ஒரே குரோமோசோம் தான் இருக்கு. இவன்ட்டு என்ன போகுதுங்கிறது தான் கணக்கு. ஆனா அவ்வளவுதான் வந்து பொம்பளை பிள்ளை பத்தி அவ்வளவுதான் அடிப்பாங்க, உதைப்பாங்க. வேலைக்கு போனா இடிப்பாங்க, பஸ்ல இருந்தா இடிப்பாங்க. நல்லா ஆட்டிட்டு போறா பாரு, பவுடர் பூச்சிட்டு போறா பாரு, எங்க மயக்க போறாளோ கேட்பதான் கேட்கதான் சார் அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. காதல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிரச்சனையாகவும் நீங்க அவங்க மாணவிகள் அவ்வளவு மாணவிகள் பத்தியில நீங்களும் காதலித்து திருமணம் செஞ்சு வரலாம் சொல்றீங்க. நீங்க நியூஸ் மாதிரியே பாதி பாதியா சொல்லாதீங்க. அதான் நான் முழுசா சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், காதலிங்க காதலிங்க நான் சொல்றேன். பொறுப்புணர்ந்துக்கோ, கஞ்சி கொடுக்க வழி இருக்கான்னு பாத்துக்கோ. நீ காப்பாத்துவியா பாத்துக்கோ. ஒரு பூ வாங்கி தர முடியுமா, பொட்டு வாங்கி தர முடியுமா, புது படத்தை கூட்டு போக முடியுமா, ஒரு புடவை 10,000 வாங்கி தருவியான்னு கேட்டு கையில சுட்டு இல்லாம நீ வந்து பார்க்லயும் பீச்லயும் ஓசி உட்காந்துருக்க உட்காந்துருக்க. நான் கார்ல போகட்டாமா என் பொண்ணு, பைக்ல போக வேண்டாமா, காசு வச்சிருக்க கையில வச்சுதான் கிலோ பண்ணி பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிருந்தீங்க. அதுல குறிப்பா எல்லாரும் படிங்க, வேலைக்கு போங்க அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் இப்ப அதுல டிஸ்பியூட் ஆவாங்கல்ல, வேலைக்கு போறதுனாலதான் பல சிக்கல்கள் வருது அல்லது பிரச்சனை வருதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த அது சேலஞ்ச் வரும், வேலைக்கு போனால் ஒரு சேலஞ்ச் வரும், அதில் குழப்பமே இல்லை. ஆனால் அந்த சேலஞ்சை தாண்டி பண்ணணும்னு தான் நான் சொன்னேன். வந்து ப்ரொஃபஸர்ஸ்ட்டே நீங்கள் கேளுங்க, ஏன் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் வேலைக்கு வராங்கன்னு கேளுங்கன்னு சொன்னேன். ஸோ வந்து வேலைக்கு போங்கிற பிளைண்டாக நான் சொல்ல, அந்த பிள்ளைகிட்ட வந்துட்டேன். உங்கள் ப்ரொஃபஸர் லேடிஸ்லாம் வந்துருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டு வேலையும் பார்த்துட்டு வெளி வேலையும் பார்த்துட்டு தன் வேலையும் பார்த்துட்டு இப்போ ஆஃபீஸ் வேலையும் காலு வேலையும் பார்க்க வர்றாங்க. உங்களுக்கு சொல்லி தரப்புறம் 40 பிள்ளையில் மேய்க்கணும், அவங்களுக்கு அதுக்கு கால் 4 பூரா கத்தணும். அதனால் ஏன் பண்ணுறாங்கன்னு கேளுங்க. இத்தனையும் தான் ஏன் பண்ணுறாங்க கேளுங்க. அப்போ பெண்களுக்கு பொருளாதார விடுதலை ரொம்ப முக்கியம். ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு பூ வேணும், ஒரு பொட்டு வேணும், ஒரு பெட்டிக்கோட் வேணும்னா அது அவங்களே வாங்கிக்கணும். அதுக்கு வந்து வீட்டுக்காரர் போய் சொன்னால் அவர் தீபாவளி வாங்கி தரேன்னு சொல்லக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அவ்வளோதான் நம்ம பாயிண்ட். கையில் காசு இருந்தால் நமக்கு வந்து மனோதைரியம் வரும். இன்னைக்கு விவாகரத்துக்கு பாதி பேர் தயங்குறது, இன்னைக்கு வந்து குடும்பத்தில் வந்த ஒரு விஷயம் 4 விஷயம் பேச முடியாது, நமக்கு என்ன கதி, எனக்கு போக்கிடம் ஏதுங்கிறதுனால தான். அப்போ என் கையில் காசு இருக்குது அப்படின்னா முதல்ல ரெண்டு பேருமே நிதானமாக இருப்பாங்க. இது வந்து ஒரு ஆண் ஆதிக்கம்ங்கிறது குறையும்.
ஆண் ஆதிக்கம் கோலோச்சர முதலிடம் காசு, பெண்கள் சம்பாதிங்க, நல்ல சந்தோஷமான குடும்பம் நடத்துங்க, நீங்க கணவனுக்கு குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் பயங்கரமான சேவை செய்யுங்க, சந்தோஷப்படுங்க, வேலைக்கு போயிருங்க, கையில காசு வச்சுங்க, இவ்வளவுதான் என்னோட. ஆனா அப்படி போறதுனால சிக்கல் வரும், பிரச்சனை வரும், எதிர்த்து பேசுவா, சண்டை போடுவா, அந்த மாதிரி சிக்கல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும். அப்போ ஆண் வந்து எதிர்த்து பேசுறான்னா, ஆண் வந்து சம்பாதிக்கிறான், வெளியில போறான், ஆண் எதிர்த்து பேசுறதில்ல, ஆண் அடிக்கிறதில்ல, ஆண் உதைக்கிறது இல்ல, ஆண் ஆதிக்கம் காட்டுறதில்ல, அப்ப ஆண் இதெல்லாம் செய்யலாம், பெண் இதை செய்வாங்கன்னு சொல்ல, பெண்ணுக்கு வந்து அந்த சுதந்திரம் மூலம் வேண்டாம், நீங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா உட்கார்ந்தா தான் பேச முடியும், அவ்வளவுதான் பாயிண்ட். ரெண்டு பேரும் ஈக்குவலா ஒரு தரத்துல உட்காந்து, அந்த ஒரு தரத்துல வைக்கிறது எது, எல்லோரும் ஒரு நிறை, எல்லோரும் ஒரு விலை, என்னைக்கு வரும், உங்க கையில காசு இருந்தா வரும், அதுதான் வரும். நீங்க சினிமாவுக்கு போறீங்க சார், நீங்க லேடிஸோட நிலைமை நீங்க பாக்கணும், ஒரு 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 புடவை வருது, நீங்க பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு புடவை வரும், அதை பார்த்தா 250 ரூபாய் உனக்கு பிடிச்சிருக்கா, நம்ம ரெண்டு நம்பர் ரெண்டு புளுலே வாங்கிடலாண்டி அப்படின்னு அவங்க சாதாரண பேசுவாங்க, ஆளுக்கு ஒரு புளு கலர் வரும், மறுநாள் வந்து புளு கலர் ரெண்டும் சேர்த்துடும், அந்த சின்ன சந்தோஷம் கையில 250 ரூபாய் காசு இருந்தால் தான் நடக்கும், அது இல்லைனா வீட்டுக்காரர்ல கேட்கணும், அந்த 250 ரூபாய் புடவை நீங்க எதுக்கு வீட்டுக்காரர்ட்ட கேட்கணும், அப்போ உங்களுக்கு சொன்ன அவருக்கான 1000 செலவு இருக்கும், நான் மறுக்கல அனுப்புறேன், அவருக்கான 1000 செலவு இருக்கும், அவர் குடும்பம் நடத்துறதுக்கான செலவு, அது அவர் பண்ணட்டும், நீங்க இதை பண்ணுங்க, அட்லீஸ்ட் உங்களுடைய தேவை நிறைவேற்றிக்கிட்ட நீங்க பண்ணுங்க. நான் பார்த்து 100 இடங்களை நான் பார்த்துருக்கேன், புருஷங்காரம் பூரா குடிக்க போயிட்டு இருக்கான், பொண்டாட்டிகள் தான் கடுமையாக சம்பாதிச்சிருக்கேன், நீ நான் கூட நான் தமிழ்நாட்டில் 100,000 குடும்பங்கள் நடந்துட்டு, புருஷங்காரம் சம்பாதித்தேன் வீட்டுக்கு வர்ற கிடையாது, பெண்கள் சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார்கள், 100,000 குடும்பங்கள் தமிழ்நாட்டில் பூரா டாஸ்மாக, 100 ரூபா சம்பாதிக்கலாம், 100 ரூபா டாஸ்மாக போகிறோம், நமக்கு எந்த புருஷன் என்ன வரணும்னு தெரியாது, அப்போ நீங்கள் பொருளாதார விடுதலை வேணும்ல, நீங்கள் கையில் காசு வச்சுக்கோங்கன்றது, அவ்வளோதான் பாயிண்ட். அவன் குடிகாரன் ஆகிட்டான், நீங்கள் வேலைக்கும் போல, இப்போ குடும்பம் எப்படி நடக்கும், அப்போ நாளைக்கு குடிகாரன் 6 வரைக்கும் நீங்க காத்திருக்க முடியல, குடிகாரன் ஆக வேண்டாம், இறைவன் நல்ல நல்ல கடன் எல்லாருக்கும் கொடுக்கட்டும், நான் சொல்ல எந்த சிச்சுவேஷன் நீங்க தயாரா இருக்கும், அது பொருளாதார விடுதலை, பொருளாதார விடுதலை தான் பெண் விடுதலை. ஆணாதிக்கம் பேசுறதோ, ஆண்களை எதிர்த்து பேசுறதோ, நீ அரட்டை ஓசப்பட்ட நான் அரட்டை, அதெல்லாம் விடுதலை கிடையாது, கையில காசு இருந்தா விடுதலை. இது இது டிஸ்பியூட், குறிப்பா சில ஆன்மீகவாதிகளே கூட பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொருளாதார விடுதலை சரியானது அல்ல, குடும்பத்துக்கு குடும்பங்கிற அமைப்புக்கு எதிரானதான் முடியும்னு சொல்றாங்க. பெண்கள் வேலைக்கு போறது எடுத்து எந்த ஆன்மீகவாதியும் பேச மாட்டாரு, பேசியிருக்கவே மாட்டாரு, பேசியிருந்தா அவர் ஆன்மீகவாதியே இல்லை. லெட் அஸ் பி வெரி கிளியர், ஒரு ஆண், ஒரு சாமியார், ஒரு ஆன்மீகவாதி ஒரு பெண் பொருளாதார விடுதலை பெறுவது பற்றி எதிராக பேசினார் என்றால் அவர் ஆன்மீகவாதியே இல்லை. சார், சமீபத்தில் நான் ஜெயமோகன் அவர்களை பேட்டி எடுத்திருந்தேன், எழுத்தாளர் ஜெயமோகன் அவர் சொல்லியிருந்தாரு, இன்னைக்கு மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய அப்பர் மிடில் கிளாஸ், மிடில் கிளாஸ்ல பெண்கள் அதுவும் குறிப்பாக தென்னிந்தியாவில் வேலைக்கு அதிகமாக போக ஆரம்பித்ததுக்கு பிறகு நடக்கக்கூடிய பல்வேறு குடும்ப பிரச்சனை, குற்றங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் பெண் தான் குற்றவாளியாக இருக்கா, அந்த ட்ரெண்ட் வந்து இப்போ ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கு, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அவர் சொல்லியிருந்தார். அது வந்து காரணம் படிச்சு புள்ளி விவரங்கள் நம்ம பார்க்கணும், உங்களுக்கு ஒரு புள்ளி விவரம் தெரிஞ்சிருக்கும், இந்தியாவிலேயே பெண்கள் கைதிகளாக அதிகமாக இருப்பது தமிழகத்தில் தான், இந்தியாவிலேயே பெண் கைதிகள் அதிகமாக இருப்பது தமிழகத்தில் தான், அது ஒரு பாயிண்ட். ஆனால் எப்பயுமே சமூகம் பெண்களை தான் பொதுமைப்படுத்தி குற்றம் சொல்லும், பெண்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் எங்கே இருக்குது, எப்போ ஆண் மாட்டிக்கிடுவான்னு, எந்த ஒரு லேடியாக இருந்தாலும் சரி, தெய்வா என்னை கையை பிடிச்சி எழுத்துட்டாருன்னு சொல்லி முடிஞ்சு, உங்களுக்கு உங்களெல்லாம் யாரும் என்கொயரியே பண்ண மாட்டாங்க, நேராக பிடிச்சி சொல்ல வச்சுட்டாங்க, அப்புறம் தான் அடுத்த விஷயம் பேசுவாங்க, அந்த ஒரு இடத்துல பெண்களுக்கு பயங்கரமான அட்வான்டேஜ், என்னை கையை பிடிச்சி எழுத்துட்டாரு, என்னை ஆபாசமாக நடத்திட்டாரு அப்படின்னு சொன்னால் என்கொயரி அப்புறம் முதல்ல ஃபோக்ஸா உள்ள விட்டு விட்டுவாங்க, அதுக்கப்புறம் தான் மற்ற எங்கே சரிங்களா. இது வந்து ஒரு பிரச்சனை. ரெண்டாவது முக்கியமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா, எப்பயுமே சமூகம் பெண்களை தான் சொல், ஆண் குழந்தை பெறுவது வந்து பெண் ஆண்ட்டு தான் இருக்குது, ஆனால் குழந்தை பெண்ணை தான் மலடின்னு சொல்லலாம், நம்ம மலட்டத்தன்மை ஆண்கள்கிட்ட இருந்தாலும் இவ தான் பிள்ளை பெற்று தலைஞ்சு சொல்லலாம், பெண் குழந்தையா ஆண் குழந்தையாங்கிறது XY குரோமோசோம்ல ஆண்கள்ட்ட தான் இருக்குது, பெண்கள்கிட்ட ஒரே குரோமோசோம் தான் இருக்குது, இவன்ட்டு என்ன போகுதுங்கிறது தான் கணக்கு, ஆனால் அவ்வளோத்தான் வந்து பொம்பளை பிள்ளை பெற்று கொடுத்தா அவ்வளோதான் அடிப்பாங்க உதைப்பாங்க, இதை மாதிரி எப்பயுமே வந்து பெண் பிள்ளையே வந்து வந்து சிசு கொலைக்கு ஆளாகிடும், ஆண் குழந்தைகள் எங்கேயுமே சிசு கொலைக்கு ஆளாகிறது இல்லை. ஸோ பெண் வந்து கருவில் இருந்தனால இருந்து கல்லறைக்கு போகிறனால வரைக்கும் ஒரு பிரச்சனை தான், அப்போ எப்பயுமே பிளேம் பண்ணுறது சொசைட்டியோட விஷயம், ஆனால் பெண்ணா ஆனாங்கிறது குற்றங்களை பொறுத்தவரை கேஸ் பை கேஸ் தான் சொல்லணும், பொதுமைப்படுத்தி பேசக்கூடாது, நியாயம் இல்லை, அந்த ட்ரெண்ட் வருது, அதுதான் அதுதான் நான் பதில் சொன்னேன், அதுக்காக தான் நான் கடைசி அந்த வார்த்தையை சொன்னேன், பொதுமைப்படுத்தி நீங்கள் பேசவே முடியும், நீங்கள் வந்து யூ ஹேவ் டு புட் த டேட்டா. எப்பயுமே இந்த சமூகம் பெண்களை இழிவுபடுத்தி கொண்டே இருக்கும், வெளியில் வேலைக்கு போனால் பக்கத்து லேடி உங்களுக்கு கேள்வி பண்ணுவா, சார் நல்லா ஆட்டிட்டு போகிற பாரு, பவுடர் பூச்சிட்டு போகிற பாரு, எங்கே மயக்க போகிறாலும் கேட்பா தான் கேட்க தான் சார், அப்படி தான் சொல்லுவாங்க, பெண்களே பேசுவாங்க, ஆண்கள் பேசுவாங்க, வேலைக்கு போனால் இடிப்பாங்க, பஸ்ஸில்னா இடிப்பாங்க, அவங்க டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, டிமோரைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இது நடந்துக்கிட்டே இருக்கும், அதை தாண்டி தான் பெண்கள் வெளியே வரணும், உறுத்து கண்ணை பார்ப்பான், பார்க்க தான் செய்வோம்,
அப்படிதான் செஞ்சுக்கிட்டு அதுக்காக தான் நான் பேசுறேன். பசங்க தான் ஒழுக்கம் கத்துக்கணும்னு நான் சொல்லிருக்கேன். ஆமா, இந்த விஷயம் பேசியிருந்தீங்க, பசங்க ஒழுக்கம் கத்துக்கணும் அவங்களுக்கு தான். பாரத பிரதமர் நரேந்திர மோடி பேசுறாரு, இந்தியாவுடைய சித்தாந்தமா இருக்கக்கூடிய விஷயம் அதுதான். சுதந்திர தினத்தில் அன்றைக்கி கோட்டையில் பேசும்போது பெருமை சொல்கிறார், 6 மணிக்கு மேலே பெண்கள் வந்து எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்குறீங்களே, அதே மாதிரி உங்கள் பசங்களை கேட்க பழகுங்கன்றார். விளக்கு வச்சா வெளியே போகாதுன்னு சொல்கிறீங்களே, விளக்கு வச்ச பிறகு நீ எங்கடா போனால் பசங்களை கேட்க பழகுங்கன்றார். இன்றைக்கி டாஸ்மாகில் யார் உட்காந்துருக்கான் தயவுசெய்து போய் பாருங்கள், நம்ம பேசுறது ஒரு 200 மீட்டரில் டாஸ்மாக் கிடையாது, போய் பாருங்கள் யார் உட்காந்துருக்கான்னு பாருங்கள். அவ்வளோ கூட்டம், பூரா பசங்க என்ன செய்வான், ப்ரொடக்டிவிட்டி எவ்வளோ காலியாகுது, ஆண்மைத்தன்மை குறையுது. ப்ரொடக்டிவிட்டிங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்லை, கன்ஸ்ட்ரக்டிவான விஷயம் இல்லை, இந்த பிள்ளை பிறப்பே வந்து கேள்விக்குள்ளாது. கவுண்ட்ஸ் குறையுது, விடிய விடிய குடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து எந்த கவலை இல்லை, அப்பங்கார சம்பாதிக்க குடிச்சிருக்கான், எங்க போயிட்டு இல்லையே தலைமுறை. அப்போ கட்டாயம் அவனை ஒழுக்கமாரி சொல்ல தான் செய்யணும். வீடுகளுக்குள்ளேயும் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கெல்லாம் வந்து பெண்கள் பகிர்ந்துக்கணும், ஆண்களையும் செய்ய வைக்கணும், வைக்க பழக்கணும் அப்படின்னா அது அவங்கவுங்க வசதி, அந்தந்த குடும்ப அமைப்பு, அந்தந்த நம்ம வந்து அது பொத்தாம் போதும் ஆண்களும் வந்து பெண் வேலை செய்யணும். பெண்கள் நான் சொல்றது பொருளாதார வளர்ச்சி பற்றி மட்டும்தான். உங்கள் வீட்டில் வந்து எனக்கு தெரிஞ்ச ரொம்ப வேண்டப்பட்ட குடும்பத்தில் பெண் வேலைக்கு போனாங்க, ஆண் வந்து வீட்டில் எல்லா வேலையும் பண்ணார். எனக்கு ஒரு 3-4 எனக்கு தெரிஞ்சு ரொம்ப க்ளோஸ் அசோசியேட்டட் வித் மீ வந்து 3-4 ஃபேமிலி தெரியும். ஜென்ஸ் வந்து எல்லா வேலையும் வீட்டு எல்லா வேலையும் துணி காய போடுறது, துவைக்கிறது, பாத்திரம் அலம்புற வரைக்கும் எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க. லேடிஸ் போய் வேலை போயிருக்காங்க, அவங்க சூழ்நிலை எப்படி பண்ணாங்க. நான் வந்து அதனால் நீ பாத்திர அளம்பு நீ துணிதவோ நான் சொல்ல, உனக்கு எது வீட்டுக்கிட்டவே அதை நீங்கள் இருந்து சேர்ந்து அவ்வளோதான். நீ எந்த வேலையை எடுத்துக்கும் நீ எந்த எடுத்துக்காது, அவங்களுக்கு கன்வீனியன்ஸ். எனக்கு சில விஷயம் இது இவங்க வேலை அது அவங்க வேலைன்றதான சமூகம் கட்டமைக்கப்பட்டு வந்திருக்கு. அதைத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப கரெக்டாக சொன்னி. அதான் அப்படி கூடாதுன்னு நான் சொல்லுவார், உங்களுக்கு என்ன தேவை இருக்குது அதே மாதிரி செய்யுங்கன்ற. ஆணுக்கு வந்து வேலைக்கு போகிற வழி இல்லை, பெண்ணுக்கு வேலைக்கு போகிற வாய்ப்பு கிடைச்சது செய்யுங்கன்ற. ஒன்று ரெண்டு பேருமே வேலைக்கு போகிற இடத்துல பெண் தானே வீட்டில் செய்ய வேண்டியதாக இருக்குது, ரெண்டு பேரும் வேலைக்கு வெளியில் கூட ஆள் வச்சுக்கோங்க, பெண் செய்யுங்க. அப்போ அதுதான் சொல்ல, பெண் மட்டும்தான் செய்யணுங்கிறது கட்டாய ஏற்றுக்க முடியாது. அவங்களுக்கு கன்வீனியன்ஸ் படி அவங்க ஏற்றுக்கலாம், நான் செய்ய மாட்டேன் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஏற்றுக்க முடியும். அது ரெண்டு பேரும் கன்வீன்ஸ் பார்த்து இல்லை, ரெண்டு வேலையை வச்சுக்கோங்க, ஸ்விக்கியில் ஆர்டர் போடுங்க வந்துட போது அவ்வளோதான். நீங்கள் ரெண்டு பேரும் சமைக்காதீங்க, அந்த சண்டை வெறும் ஈகோவை தான் வளரும், அது வந்து எந்த கன்ஸ்ட்ரக்டிவான விஷயத்தையும் செய்யாது. பொதுவா இயல்பா வீட்டுல அப்படிதானே வளர்க்கப்படுறாங்க, ஆண்கள்னா தட்டு எடுத்து காட்டுறாங்க, கூட்ட மாட்டாங்க. நான் பேசிருக்கேன், அதான் நான் சொல்றேன், அதைதான் மாத்தணும்ன்ற. நம்ம பசங்களுக்கு அந்த பழம், நான் வந்து என்னுடைய தட்டை அலம்புவேங்க, நான் என்னுடைய தட்டை அலம்புவேன். இப்ப இன்னைக்கு நேரத்தில் ரொம்ப சின்ன சின்ன போயிருக்கேன், அதுதான் நம்ம சொல்லி எல்லாரும் அவங்க விட்டு அந்த பிரச்சனையே கிடையாதுன்ற. ஆனால் அப்படி சமூகம் பழக்கப்படலை, இல்லை அதுக்காக தான் வளர்க்கணும் சொன்னால். அதனால் பசங்க தான் ஒழுங்காக வழக்கமாக படணும்னு வளர்க்கப்படணும், அதுதான் சொன்னேன். பசங்களை அப்படி தான் வளர்க்கணுங்கிறக்காக இந்த விஷயம் சொன்னது, இந்த விஷயம் பேசினதே நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்காது. இப்படி ஒரு விஷயம் வரும்போது தான் மறுபடியும் இவ்வளோ நாள் சொகுசாக வாழ்ந்துட்டேன், ஆண்கள்லாம் சொகுசாக வாழ்ந்துட்டாங்க, வீட்டில் எந்த வேலையும் செய்யலை, எல்லாம் பண்ணலை, வேலைக்கு போயிட்டு வந்தாலும் இப்போ வந்து திருப்பி செய்ய சொன்னால் வீட்லேயும். வீட்டு வேலை செஞ்சால் அடிமைத்தனம்னோ, வீட்டு வேலை செய்யலைன்னா சொகுசுத்தனம்னு நான் முரண்படுறேன். இது நான் ஏற்கனவே புரிஞ்சுங்க, வீட்டு வேலை செய்கிறவங்க பூரா அடிமைகள் அப்படின்னு நான் சொல்லலை. வீட்டுல செய்யாதவங்க சொகுசா பண்ணதுக்கான சொல்ல, அவர்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை செய்யுங்கன்ற, தேவை ஏற்பட்டு அதையும் செய்யணுன்ற, இவ்வளோதான் பாயிண்ட். நீங்க அந்த இடத்துல வந்து அப்ப வீட்டு வேலை இந்த மாதிரி ஒரு புத்தி வளரக்கூடாது. ஏழை விவசாயி அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ், விவசாயினா ஏழைன்னு ஒரு சினானிம்ஸ் தான் இருக்க முடியும். பணக்கார விவசாயி நீங்க பேசவே முடியாது, கோடி கோடியா சம்பாதிக்கிற விவசாயம் தெரியும். நான் வந்து தாராபுரம் போயிருந்தபோது ஒரு விவசாயி அற்புதமான வார்த்தை சொன்னாரு, பக்கத்து சீல வந்து அற்புதமான அமராவதி புண்ணியத்துல நல்லா செழிப்பா இருக்கோங்க. என்ன ஆச்சரியமான வார்த்தை, என்ன பெருந்தன்மை! விவசாயிகள் கொடுக்கக்கூடிய ஒரு கொடையாளர், அவங்கள போய் பிச்சைக்கார மாதிரி ஆக்கி விட்டு ஏழை விவசாயிகள் அப்படி சொன்னா தான் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி, அதை மாதிரி வந்து வீட்டு வேலை செஞ்சால் அடிமைத்தரும் என்ன கணக்கு? அப்போ ஆண் செஞ்சால் பரவாயில்லையா, பெண் அடிமையாக இருந்தாங்க ஆண் அடிமையாக்குங்களா? வீட்டு வேலை செய்கிறது அடிமைத்தனமும் இல்லை, வீட்டு வேலை செய்யாமல் இருப்பது வந்து சொகுசும் இல்லை. உங்கள் வீட்டில் என்ன தேவை இருக்கோ அது செய்யுங்க, உங்கள் வீட்டில் வேலை தேவைப்படுதோ அதை செய்யுங்க, தேவைப்படையே விட்டுருங்க. உங்கள் வீட்டம்மா பண்ணுறாங்களா பரம சந்தோஷம், நீங்கள் பண்ணிங்களா ரொம்ப சந்தோஷம், பையன் அது ஒன்றும் பிரச்சனை. ஆனால் இப்போ உத்தியோகம் தான் புருஷ லட்சணம்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ வீட்டு வேலைகள் தான் பெண்களுக்கான அழகுன்னு ஒரு ஒரு பதம் ஒன்று சொல்லி வளர்க்கப்பட்டிருக்கோம். இப்போ இது முரணா இருக்காதா, இது மாறாதா, அது நம்மளுடைய பண்பாட்டுக்கு எதிரானதா மாறாதா? பாரதி வந்து உங்கள் பண்பாட்டுக்கெல்லாம் வந்து ரொம்ப உச்சம் முன்னாடியே சுதந்திரத்துக்கு 30 வருஷம் முன்னாடியே அதை சொல்லிட்டு போயிட்டார். அதை வந்து ஆணுக்கு பெண் இழைப்பில்லை காண் அப்படின்னு சொல்லிட்டார். கற்புண்ணி சொன்னால் கூட அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவில் வைப்போம் விட்டார். பாரதி வந்து மாற்றமா தானே சொன்னாரு, சமூகத்துல இப்படி இருக்கு, இடையில வந்ததுதான் நம்முடைய தார்மீக. இந்தியால இந்து மதத்துல டே ஒன்ல இருந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த பாகுபாடும் கிடையாது. டே ஒன்ல இருந்து இடையில முகலாயர் ஆட்சி காலத்திலையும் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலையும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஏற்பட்ட போது பெண்ணை பொத்தி பொத்தி வைக்கப்படாது. அதற்கு முன்னாடி ஆண்களும் பெண்களும் சுதந்திரமாக இருந்தார்கள், பரிபூர்ணமா இருந்தாங்க, ஈக்குவலா இருந்தாங்க. இந்த 1000 வருஷம் நடந்தானியா, பெண்களை பூரா தூக்கி போயிடுவான் முகலாயர் பீரியட்ல, பிரிட்டிஷ் பீரியட்ல பெண்களை பூரா தூக்கி போயிடுவான். நீங்கள் பரதேசி படத்தை நீங்கள் பார்க்கலையா, அதில் என்ன பண்ணுவாங்க? அதுதான் எல்லாருமே அதான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ முகல் படையெடுப்புக்கு முன்னாடி இங்கே ஆண் பெண் சமத்துவம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி முழுக்க இருந்துச்சு. தரம்பால் இருந்த புக்கை படிங்க நீங்கள், கல்வி கூடங்களில் பெண்கள் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. என்னைக்கு? 1000 வருஷம் முன்னாடி. ராஜராஜ சோழன் வரலாறு எடுத்து பாருங்க, அவனுடைய சிஸ்டர் வந்து அட்வைஸ் பண்ணுறா. எப்படி அட்வைஸ் பண்ணுவா? பொம்பளை பிள்ளை ஓரம் உட்காந்து யாரும் சொல்ல. ராஜராஜ சோழன் எப்பேற்பட்ட சக்கரவர்த்தி, அவனுக்கு அவன் வந்து அணுக்கி வச்சிருந்தான்.
அட்வைசர் லேடி அட்வைஸ் வச்சிருந்தா தன்னுடைய சிஸ்டர் அட்வைஸ் பண்ணிருந்தா. ஆதித்த கரிகாலனுக்கு பிறகு ராஜராஜன் தானே வர முடிஞ்சது, சிஸ்டர் வர முடியல, இல்ல அவங்க அக்கா வர முடியல. ஆமா, அதுக்கு முன்னாடி மதுராந்த சோழன் வந்தா தெரியுமா இல்ல உங்களுக்கு? ஆதித்த கரிகாலனுக்கு வர பட்டம் சொல்லணும், வர முடியல. அதுக்கப்புறம் அறிவாற்றல் கொண்டா இருந்தாலும் அவங்களால அரசியாக முடியாது. வாங்க, வேலு நாச்சியார் வந்தாங்க என்ன செய்ய போறீங்க? ஜான்சி ராணி லட்சுமி பாய் வந்தாங்க என்ன செய்ய போறீங்க? அந்த மாதிரி ஒன்று ரெண்டு உதாரணம் தானே, ஆயிரம் உதாரணம் இந்த பக்கம் இருக்கும். ஃபிசிக் பாருங்கள், ஃபிசிக்கலி நீங்கள் வேற விஷயம் யோசிக்கணும், நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே போகக்கூடாது. ஃபிசிக்கலி பெண்களை விட ஆண்கள் வந்து பலமானவர்கள், இதுதான் இந்த வீக்கர் செக்ஸ் அவங்க கொண்டு போயிட்டான். வீக்கர் செக்ஸ்னா மொத்தமாக பலவீனமானது தான். மென்டலி ஆண்களை விட பெண்கள் பலமானவர்கள். பெண்கள் ஒன்று நினைச்சிட்டாங்கன்னா அவர்கள் மாதிரி வயிறாக்கி உங்களால் முடியும். ஆண்கள் மேலோட்டமானவர்கள், பெண்கள் வந்து ரொம்ப டீப்பானவர்கள். அது இன் ஆல் மீன்ஸ் பெண்கள் ரொம்ப டீப். இந்த பெண்கள் மனசை புரிஞ்சுக்கிற கஷ்டங்கள் சொன்னாங்களே இதில் தான் சொன்னாங்க, அப்படிலாம் சுலபமாக புரிஞ்சிக்க முடியாது. பெண்கள் ரொம்ப டீப்பானவங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, உடம்பு பிடியா நிற்பாங்க, உயிர் கொடுப்பாங்க. ஆம்பளை வந்து படக்கம் 10 வருஷத்தில் மாறிடும் எல்லா சென்ஸ்லையும். அது ஆனால் ஃபிசிக்கலி ஆண் தான் பலமான, அது வந்து ஃபேக்ட். அது உடல் கூறு அமைப்பு அப்படி. அதனால இந்த மாதிரி போர் புரிய சொல்ல ராஜேந்திரா பெண்கள் இருந்துட்டு போகலாமே, அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. குந்தவை என்ன செஞ்சா நான் சொன்னேன், அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ராணி வேலு நாச்சியார் நம்ம பார்த்துருக்கோம், அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஜான்சி ராணி நம்ம பார்க்கணும். அது மாதிரி 100 உதாரணங்கள் இருக்கு நமக்கு வந்து ஃபிசிக்கலி பெண்களோட ஆண்கள் வளவானது பலமானவங்க உண்மை. அது நம்ம மறுக்கிறது, அதெல்லாம் வந்து சும்மா நான் வந்து ஏதோ பெண்களை வந்து ப்ளீஸ் பண்றதுக்காக பேப்பர் பண்றதுக்காக சும்மா கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். விளையாடுங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தீங்க பெண்கள்கிட்ட. விளையாட்டு வந்து பெண்கள்கிட்ட மட்டும் விளையாட்டு வந்து ஆண்களுக்கு சேர்த்தே சொல்றேன், அது பெண்கள் சொல்லிருந்தாலும் விளையாட்டு வந்து எல்லோருக்குமே தேவை. நம்ம படிப்பு படிப்புன்னு புத்தக புழுமா இருந்துட்டு நம்ம வந்து அறிவை வளர்க்காம ஒன்று வளர்க்காம வெறும் வந்து படித்ததை மனப்பாடம் பண்ணி வாங்கி எடுக்கிற ஒரு படிப்பு படிச்சுட்டு இருக்கணும். விளையாட்டுங்கிறது உங்களுடைய உடலை ரொம்ப மாலை முழுவதும் விளையாட்டுன்னு தான் பாருங்க. நம்ம வந்து ஓடி விளையாடு பார்ப்பான்னா பாருங்க, விளையாடு அதுதான் ரொம்ப முக்கியம். விளையாண்டா உடம்பு டயர்டாகும், பிரிஸ்காகும், வேர்வை வெளியேறும், நிணநீர் வெளியேறும், தேவையில்லாத கொழுப்புலாம் வெளியேறும், கொழுப்பு கரையும், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஆனால் நீங்கள் சொன்ன விளையாட்டுலாம் கிட்டத்தட்ட மாதிரியான விளையாட்டு விளையாட சொல்கிறீங்க, ரொம்ப கடினமான விளையாட்டு. அவங்க தான் விளையாட போகிறாங்க, அவங்க உங்கள்கிட்ட விளையாட போகிறாங்க, தெய்வேந்திரன் அவங்க போட்டு நடக்கும்போது அவங்க அவங்களாம் விளையாடிட்டு போகிறாங்க. அவங்க இல்லை சார், ஒரு வயசுக்கு மேலே உங்களை பிள்ளைங்க இந்த மாதிரியான விளையாட்டுலாம் எல்லா விளையாட்டு ஒரு மாதிரி எல்லாம் விளையாட்டு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்லாம் போகலாம், என்ன விளையாட்டு விளையாடும், அதெல்லாம் எந்த தடையும். ஒரு மென்மை தன்மை போயிடும், அவங்க தானே வளர்ப்பாங்க. அதான் அதான் சொன்னேன், தெய்வம் தான் அவங்க மல்லுக்கட போறல கபடிக்கு நீங்க இழுத்து போட்டு. வீட்டுல அம்மா அப்பாவே சொல்லி வளர்ப்பாங்கல்ல, அதெல்லாம் ஆம்பளை புள்ள மாதிரி இரு, ஆம்பளை புள்ள மாதிரி விளையாடலாம் சொல்லுவாங்க. எல்லாம் சொல்லக்கூடாது. பெண்கள் வந்து இன்னும் ஆம்பளையோட 10 மடங்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். மென்டலில வெளியில போற வரல ஒரு விஷயத்தை எதிர்கொள்ளலாம் கட்டாயம் வரும். அவன் வந்து நீங்க கராத்தே மாதிரிலாம் கத்துக்கிட்டா தான் கையை பிடிச்சிருந்தா பலாரம் மூஞ்சில அறைய முடியும். நீங்க மென்மையார் மென்மையார் உங்க ஆம்பளை நீ எப்படி வளர்த்துருக்கீங்கன்னு கேள்வி வரும்ல. பெண்கள் கற்பழித்த ஆண்கள் நீங்க படிச்சிருக்கீங்களா? அப்ப வந்து பாலியல் வன்புறுத்தல் ஈடுபடுறான் ஏன், அப்ப அவனை யார் கேப்பா? அதுதான் ஆண்களை ஒழுக்கமா வைக்க நான் தான் சொன்னேன். அவன் பாலியல் வன்புறுத்தல் ஈடுபடுவோம், நாங்க மென்மையா பார்த்துருக்கணுமா? செருப்பு விட்டு அடிக்க வேண்டாம். ஆனா நீங்க ஒரு குடும்பத்துல வீட்டுல அம்மா அப்பா அவங்க எல்லாம் சொல்லி இது பண்றதுக்கு முரணானதா சொல்றா? அது இது முரணே கிடையாது. அவங்களுக்குலாம் சந்தோஷப்படுவாங்க, போற இடம் பூரா பெற்றோர்கள் வந்து கையெடுத்து கும்பிடுறாங்க. பிரமாதமா பெண்கள் வந்து தலை மேல வச்சு கொண்டாடுறாங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சொல்லி மாணவிகள் கொண்டாடுவாங்க, அவங்க விளையாடாதுன்னு சொல்லி வளர்க்கறாங்க. தருதலை நீதான் சமைக்கணும்னு சொல்லி வளர்க்கறாங்க. நீங்க அதுக்கு ஆப்போசிட்டா பேசுனீங்கன்னா ஒரு வார்த்தை ஆப்போசிட்டா நீங்க அரசியல் தப்பா புரிஞ்சுட்ட மாதிரி நீ தப்பா புரிஞ்சிருக்கீங்க. நான் ஒரு வார்த்தை அரசியல் பேசல, நான் வீட்டு வேலை செய்யாதன்னு சொல்லல, வேலைக்கு போன்னு சொன்னேன். நீங்களா அப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நான் தொழில் பண்ணுன்னு சொன்னேன், அதை பாதியில் அப்படி தான் தப்பா புரிஞ்சுக்கிறேன். நான் தொழில் பண்ண சொன்னேன், அப்போ நீ வந்து படிக்காதன்னு சொல்றியா அப்படின்னா பெட்டி கடை வச்சு பிழைச்சுக்கோன். அப்போ படிக்காதான் பெட்டி கடை வைக்கணும், நீயா முடிவு பண்ணிக்கிறேன். நான் அப்படி சொல்லவே இல்லையே. நான் வந்து தொழில் பண்ணு, ஆண்கள் வந்து பூரா தொழில் பண்ணு, அவங்க வந்து ஆண்டர்பிரினராக மாறணும், அதுதான் சம்பாதிக்கிறதுக்கான வழி. பெண்கள் பூரா வந்து கட்டாயம் வேலைக்கு போகணும், அதுதான் அவன் சம்பாதிக்கிறான வழி. இவ்வளோதான் பாயிண்ட். அது வந்து இதுக்கு வீட்டு வேலை செய்யறோம், நான் என்ன சொன்னேன், வீட்டு வேலை இருக்கிற அவங்க கன்வீனியன்ஸ், ஆணுக்கு பெண் அவங்க எப்படி தந்தால் அவன் செஞ்சுக்கலாம், அந்த வீட்டில் எப்படி வசதி செஞ்சுக்கலாம். அதான் சார் இப்படி இப்படி சொல்றது, இப்போ இது இவ்வளோ நாள் நான் வளர்த்துன அந்த வளர்ப்பு முறைக்கும் முரணானதான் வருது. ஒரு வாரத்து முறை நான் சொன்னது காம்ப்ளிமெண்ட் தான் பண்ணியிருக்கேன், அவங்க சொல்றது தான் நான் காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். நீ வந்து பெண் பெண் பொத்தி பொத்தி வைக்காதீங்க, அவங்களுக்கு வந்து எக்ஸ்போசர் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கேன். அது அவங்களுக்கே ஒரு பெரிய முடிஞ்சது. பெண்களால் காப்பாற்றப்படக்கூடிய பல குடும்பம் இருக்குது, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். இவங்க தைரியமாக இருக்க போய் தான் அந்த குடும்பம் காப்பாற்றப்படுதுன்னு நிறைய பேர் தெரியும். அவங்க வந்து மென்மையாக நீங்கள் சொல்லமாக வந்தாங்கன்னு வீட்டில் உட்காந்து எல்லாம் உபாரி வச்சுருக்க வேண்டியது. ஏற்கனவே இங்கே வந்து காதல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிரச்சனையாகவும், நீங்கள் அவங்க மாணவிகள் அவ்வளோ மாணவிகள் மத்தியில் நீங்களும் காதலித்து திருமணம் செஞ்சு வரலாம் சொல்கிறீங்க. பெற்றோரோட ஆசீர்வாதத்தோட பாதிப்பாதியாக சொல்லாத, நீங்கள் நியூஸ் மாதிரியே பாதிப்பாதியாக சொல்லாதீங்க. அதான் நான் சொல்ல முழுசாக சொல்லுங்கள், நான் என்ன சொல்கிறேன், காதலிங்க ஊரடி காதல் காதலிங்க நான் சொல்ல இல்லை காதலிச்சே. அதான் நான் சொல்ல வந்து காதலிங்கிறது வேற ஒரு விஷயம், காதலிச்சேங்கிற வேற விஷயம். காதலிச்சேன், கல்யாணம் பண்ணேன், காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணேன், ஊரறிய உலகறிய அப்பா அம்மா சம்பவத்தோட மண்டபத்தில் பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் பண்ணேன். அதுதான் மொத்தமான ஸ்டேட்மெண்ட். இப்போ இது அவங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயம் சொல்றதன் மூலமா அது அவங்க இன்ஸ்பயர்டாக எடுத்துக்கிட்டு அப்போ காதலிக்கிறது தப்பில்லை போல, அல்லது
காதலிச்சாலும் பெற்றோரோட அனுமதியை வாங்கிக்கலாம். இப்படி தான் அதை திருப்பி போய் காதலிக்கிற தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆதலினால் காதல் செய்வது என் தலைமை சொல்லியிருக்காங்க. நான் வந்து எப்படி தப்புன்னு சொல்லுவேன்? நீங்கள் பொறுப்புணர்ந்துக்கோ, கஞ்சி கொடுக்க வழி இருக்கான்னு பார்த்துக்கோன்னு சொல்லுவேன். நீ காப்பாற்றுவியான்னு பார்த்துக்கோ அப்படின்னு. ஒரு பூ வாங்கி தர முடியுமா, பொட்டு வாங்கி தர முடியுமா, புதுப்படத்தை கூட்டு போக முடியுமா, ஒரு புடவை 10,000 ரூபா வாங்கி தருவியான்னு கேட்பேன். வாங்கி தானே காதலியுமே, இல்லைன்னா பெசாம உட்காந்துருமே. கையில் துட்டு இல்லாமல் நீ வந்து வரணும் பார்க்லேயும் பீச்லேயும் ஓசியில் உட்காந்துருக்கிறக்கா உட்காந்துருக்குற. நான் காரில் போகண்டாமா என் பொண்ணு, பைக்கில் போக வேண்டாமா, காசு வச்சிருக்கா கையில் வச்சு தான் நிலவு பண்ணிக்க. பெண்களை பொருளாதார சுதந்திரமும் அடைஞ்சிருந்தா அதுதான் சொல்லுங்க. ரெண்டு பேருமே சுதந்திரம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை, யார் கேட்க போறா? அவங்க சார் சி அடல்ட்டை வந்து யாரும் கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் கழுத்து நெறிக்க முடியுமா? ஆணவக்குள்ள பண்ணணுமா? அந்த பிசினஸே கிடையாது. அது வந்து ஓரளவுக்கு மீறி போச்சுன்னா அவங்க சுதந்திரம் கொடுத்தா நீங்கள் சொல்லி புரிவீங்க. உங்களுக்கு ஜாதி கவலை இருக்கா நீங்கள் சொல்லி புரிவீங்க, உங்களுக்கு மத கவலை இருக்கா சொல்லி புரிவீங்க, இல்லைன்னா நீங்கள் யூ கான் டூ எனி திங். அதுக்கு மேலே உங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அவ்வளோதான், நீங்கள் கவலைப்பட்டுட்டே இருக்க வேண்டியது. அவங்க ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு நீ சின்ன வயசு சொல்லி வளர்த்துனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை நான் அப்படி தான் போகிறேன். ஹவு கேன் யூ ஸ்டாப்? நோ ஒன் கேன் ஸ்டாப். ஸ்டாப் காப்பாற்ற முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது. பெற்றோரோட சம்மதம் வாங்கிக்கலாம், ஆனால் இன்டர் காஸ்டாவோ இன்டர் ரிலீஜியஸாக இருந்தாவோ பெற்றோர் ஒத்துக்க போகிறதில்ல. அப்போ என்ன செய்யறதுன்ற ஒரு கேள்வி வராதா? அவன் குடும்பம் முடிவு எடுக்கணும் சார், அவன் குடும்பம் முடிவு எடுக்கணும். அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குல்ல, அப்பா அம்மாவுக்கு சே இல்லாமல் எப்படி போயிடும்? நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா அந்த அப்பா அம்மா கேட்காமல் போயிரும். அவன் சாப்பாடு கூட சோறு கூட உழப்பா அவனுக்கு, நீ வந்து ஓடி போவியா? நீ உனக்கு வந்து முந்தைய இத்தனை 25 வருஷமா அவனை வளர்த்த அப்பா அம்மா உனக்கு சரியா தெரியல, நீ வந்து உனக்கு முந்தானத்து வந்து பஸ்ல வந்து டிராப் பண்ண வந்து அவனுக்கு வந்து பெரிய ஹீரோ ஆயிட்டானா? நான் கேட்பேன்ல, கண்டிப்பாக பொறுப்போட இருந்தா எதுவுமே உனக்கு மெச்சூரிட்டி இருக்கா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை. சும்மா வந்து இந்த இன்ஃபாக்சுவேஷன் எல்லாம் அவனு நினச்சிட்டு சினிமா பார்த்துக்கிட்டு வந்து அப்படி போனா அதில் வந்து காதல் நிற்க முடியும். நீங்க பாதி நடந்துருக்காது தான், அதனால 1,000 பேர் நடக்கிறதுனால தான் காதல் ஒரு மென்டல் மெச்சூரிட்டி வேணும் சார். எந்த அடிப்படையில் சார்? ஏஜ்லயா அல்லது வேலை? மென்டல் மெச்சூரிட்டின்னு சொன்னேன். அதான் சார், அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? மென்டல் மெச்சூரிட்டி அது வயசே கிடையாது. ஃபிசிக்கல் இப்போ ஃபிசிக்கல் பூப்பர்ட்டிக்கு வயசு இருக்கும், மென்டல் மெச்சூரிட்டி எப்படி வயசு சொல்ல முடியும்? அது வந்து 70 வயசானாலும் சார் எதை வச்சா நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும்? ஏன்னா என்ன அறிவு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவு இருக்க அப்புறம் அப்படி தான் சொல்லுவான். அறிவு இல்லாத அப்படி சொல்லுவோம், நான் பயங்கர ஞானி தான் சொல்லுவோம். நம்ம என்ன செய்ய முடியாது? அது வந்து உலகத்துக்கு தெரியுமா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? எஸ் சார், இப்போ காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க, நம்ம அந்த இடத்துல இருக்கிற ஒரு பொண்ணை கூட நான் லவ் பண்ணுறேன், எனக்கு பிரச்சனை இல்லை, எங்கள் வீட்டில் ஒத்து சார் சினிமா சொல்லிட்டு அப்படி தான் சார் சொல்லுவாங்க. அது வந்து காலப்போக்கில் தெரிஞ்சது சார். எனக்கு தெரியுது சார், நிறைய குடும்பங்கள் இந்த மாதிரி வந்து ஆசைப்பட்டு போய் கண்ணா அப்படின்னா கஷ்டப்படும் கூட நிறைய குடும்பங்கள் தெரியும். அவ்வளோதான், ஐ சிம்பதைஸ் தான். வேறு என்ன சினிமா? ஏன் எனக்கு இந்த நீங்கள் அந்த உரையாற்றினது சர்ப்ரைஸ்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்பீச்சு வேறு மாதிரி இருக்கும். பெற்றோர்களுக்கு அட்வைஸ் பண்ணுற ஸ்பீச்சஸ் எல்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன். மாணவிகள் இருந்து பேசுவாங்க அது நம்ம மாறி வந்திருக்கிறோமா? அல்லது மாறி முரணா எதிரா எதுவுமே கிடையாது. ஐ எம் ஆடிங் த வேல்யூ. நான் வந்து விழுமியங்களை அதிகரிக்க சொல்கிறேன். அவ்வளோதான். பொறுப்பாரு, நல்லா படி, நல்லா விளையாடு, சந்தோஷமாரு, காசு சம்பாதி, அதான் சொல்லிட்டு. படித்தவங்களுக்கு தானே சார் மரியாதைங்க அதிகம்? ஒன்று நல்லா படி, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. போன வருஷம் ஸ்டேட் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். இப்போ ஸ்டேட் ஃபஸ்ட்லாம் ரேங்க் வெளியிடுறதில்ல சார். ஏதாவது ஒன்று ஸ்கூல் ஃபஸ்ட்டாக சொல்லுங்கள், தெரு ஃபஸ்ட்டாக சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அதெல்லாம் உங்களுடைய இந்தியாவில் ஸ்டார் வந்து ரஜினியும் சச்சின் டெண்டுல்கரும் தோனியும் தான். அவன் என்ன படித்தாங்க நீங்கள் கேளு. அதெல்லாம் நம்ம வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து நம்ம தலைமைச் செயலர் எத்தனை பேருக்கு தெரியும்? மகாஞானி, பெரிய படிப்பாளி, அத்தனை புஸ்தகம் எழுதுன ஒரு பெரிய இளைஞர் எத்தனை பேருக்கு தெரியும் கேளுங்க? அவர் கூட அவர் வந்து புஸ்தகம் எழுதினார், பப்ளிக் போனார், 4 பேர் தெரியும். அவர் கூட 10 ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்துருக்காங்க, யாராக எத்தனை தெரியும் கேளுங்க? நீங்கள் கொண்டாட போகிற யாரை கொண்டாடிட்டு இருக்கீங்க? வெற்றிமாறன் படித்தவர், மணிரத்னம் படித்தவர், இது மாதிரி படித்தவங்களாம் செய்யுங்க, சந்தோஷமாக செய்யுங்க, நல்லா படிங்க, நல்லா என்ன இன்ஜினியரிங் படிங்க, நீங்கள் சினிமா எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது ரொம்ப குறைவான நபர்களால் தானே சார் அந்த இடத்துக்கு போக முடியும். படிச்சிங்கன்னா நம்ம 1,000 பேர் கூட ஒரு கம்பெனியில் வேலை செய்ய முடியும். ஆனால் ஒரே ஒருத்தரால் தானே இந்த மாதிரியான இடங்கள், 2 பேரால் தானே இந்த மாதிரியான இடங்கள். அதை தான் நான் சொன்னேன், நீ பூரா வேலைக்கு போ, நீ பூரா தொழில் போகணும், யார் யாருக்கு கிடைக்க போகுதுன்னு சொன்னேன். நான் எல்லாருமே நரேந்திர மோடி ஆகும் சொல்லவே இல்லையே. ஒருத்தர் தானே பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும், அதுக்கு செய்ய முடியும். ஆனால் சரி, அவர் பிரைம் மினிஸ்டர் ஆண்டு போகிறேன், நான் சீஃப் மினிஸ்டர் ஆண்டு போகிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அவங்கவுங்க இலக்கை அடையினா இலக்கை நீங்கள் ஏன் சார் காலி பண்ணுறீங்க? இலக்கை நோக்கி அவங்க போட்டோம் சார், அதில் என்ன இருக்குது? அதையே நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க. ஒரு கனவு காண்ட நீங்கள் ஏன் தடை பண்ணுறீங்க? நான் மாடு தானே சார் மேய்க்க முடியும், ஏன் சொல்கிறீங்க? மாடு மேய்க்கிறோம், நல்ல விஷயம், அதுலேயும் கொள்ள காசு இருக்குன்னு நான் சொல்லுவேன். எதுலேயுமே உள்ள பாசிட்டிவான விஷயங்கள் நான் பார்க்குறேன், எல்லாத்தையும் நெகட்டிவாக பார்த்து பழகிட்டீங்க சார். இப்போ ஆர்எஸ்எஸ் தலைவரே கூட ஒரு முறை எழுதும்போது பெண்கள் வேலைக்கு போகிறத குறித்தெல்லாம் எழுதியிருந்தாங்க, அதுக்கு முரணாக எழுதியிருந்தாங்க, நீங்கள் சொன்ன கருத்துக்கு முரணா, அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? நீங்கள் அது என்னன்னு காட்டுங்க அப்படின்னா தான் நான் சொல்லுவேன். சும்மா நேரத்துக்கு ஆர்எஸ்எஸ் தலைவர் ஒருத்தன ஆர்எஸ் தலைவர் முதல்ல யாரும் சொல்லணும்? மோகன் பாபு என்ன எழுதுனாலும் பெண்களுக்கு
வேலைக்கு போறத பத்தி நான் எனக்கு காட்டுக்கு நான் சொல்றேன். நான் பேசி நான் கேட்டது என்ன, அவர் அவரோட நான் வந்து ஏன்னா அவர் வந்து ஹிந்தியில பேசுவாரு, அவர் வந்து ரொம்ப தெளிவான ஹிந்தியில், சுத்தமான ஹிந்தியில், நாக்பூர்ல உட்காந்துருப்பாரு, சுத்தமான ஹிந்தியில பேசுவாரு. அது நம்ம பாதி பேருக்கு புரியாது. அப்போ புரியாத விஷயத்த பேசக்கூடாது. நீங்கள் அதை எழுத, எனக்கு எனக்கு வந்து எனக்கு ஹிந்தி தெரியும், எனக்கு ஹிந்தி தெரியும், நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து உடனே பார்த்தேன். அவரோட நீங்கள் இன்றைக்கி இல்லை, நாளைக்கு வாங்க, அடுத்த பேட்டில் நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கோங்க, எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் சொல், நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பதில் சொல்லிட்டேன், பெண்கள் வேலைக்கு போவதை இழிவுபடுத்தி பேசுபவர் ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கவே முடியாது. அப்படி பேசினாரு ஒரு ஆன்மீகவாதி. இதுக்கு மேலே நான் சொல்கிறேன், குருநாதர்களே நீங்கள் வச்சுட்டாலும் செல்லாதுன்னு நான் சொல்லிட்டேன். அது ஆர்எஸ்எஸ் தலைவராக இருந்தாலுமே அதுதான் அவர் சொன்னாரான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்ல பார்க்கல, மீடியாவில் வர செய்து நான் எப்பயுமே நம்ப மாட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷம் முன்னாடி இருந்தாலும் தப்பு தப்பு தான். என்ன சொல்லியிருந்தா நான் சட்டமன்றம் எப்படி செயல்படுது அப்படிதான் சொல்லுவேன். மீடியாக்கள் வர செய்தால் நம்ப மாட்டேன். ஏன்னா எனக்கு எப்படி செய்தி போடுறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் எவ்வளோ பார்சியலாக போடுறீங்க, எவ்வளோ பாதி பாதி போடுறீங்க, எவ்வளோ புரிஞ்சுக்காமல் போடுறீங்க, நான் இன்னும் வெரிவர். அதனால ஐ கான் கமெண்ட் ஆன் தட். நீங்க அவர் பேசல எனக்கு கொடுங்க, லெட் மீ ஹியர் த ஆடியோ அண்ட் வீடியோ, ஐ வில் கமெண்ட் எனிவேர். நீங்க என்ன ஆடியோ வீடியோ எனக்கும் பார்த்ததில்ல, நான் செய்தி படிச்சது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு 2100 வருஷம் முன்னாடி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நன்றி.